ஹாய், வெல்கம் டு ஜாங்கிரி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது கோகோனட் மில்க் புலாவ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 2 கப் ரைஸுக்கு 3 கப் தேங்காய் பால், 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், பிரியாணியில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பட்டை 3, கிராம்பு 4, ஏலக்காய் 2, ஸ்டார் அனைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டார் அனைஸ்ன்னு சொல்கிறது இது மாதிரி இருக்கும், நட்சத்திர பூ மாதிரி இருக்கும் இது. அப்புறம் சோம்பு 1/4 டீஸ்பூன், மல்லி இலையும் புதினா இலையும் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஹீட் ஆனோடனே ஆயில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ சோம்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1/2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் சொல்ல மறந்துட்டேன், இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் 1 கப் எடுத்து வச்சுருந்தேன், அது போட்டுக்கலாம். கேரட், கேரட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சுருந்தோம், அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பத்திரினா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. 1 கப்பு ரைஸுக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. குக்கர்னால் 1/2 டம்ளர் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. நீ கொதி வந்தோடனே நம்ம பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் போட்டோம், நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், கோகோனட் மில்க் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் மேலே தூவிடலாம். தூவிட்டு கிளறி விட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுவையான கோகோனட் மில்க் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா, இல்லை மீல் மேக்கர் கிரேவி, இல்லாட்டி ரைத்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.